வாழ்க்கையில பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும். இந்த பாடுகளை கண்டு போராட்டங்களை கண்டு நீங்கள் நானும் பின்வாங்காம கர்த்தரோடு நெருங்கி இருக்கணும்னா நமக்கு வேர் இருக்கணும். என்ன என்ன இருக்கணும்? ரூட். அந்த ரூட் ஆழமா இருந்தா தான் மேலே என்னதான் காத்தடிச்சாலும் செடி ஒன்று வளருதுன்னு வைங்களேன். நீங்க வயல்ல பார்த்தீங்கன்னா நல்ல பயிர் வளர்ந்து நல்ல மேலே வந்திருக்கும், வேகமாக காத்தடிக்கும். பயிர் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன செய்யும்? சாஞ்சி சாஞ்சி வரும். ஏன் அது விழுகலை? வேர் எங்க இருக்குது? ஆழமா உள்ள இருக்குது. அந்த உள்ள போக 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 அதுக்கு மேல ஸ்ட்ராங். என்னதை காத்தடிக்கட்டும்? அல்லது நல்ல நாம கருகி போகிற அளவுக்கு உஷ்ணம் அடித்தாலும் அது பச்சை பசேல்னு இருக்குது. என்ன காரணம்? உள்ள வேர் இருக்குது. வேர் அந்த உஷ்ணத்தை தாங்கிறதுக்கான தண்ணியை கொடுத்துருது, ஈரப்பசை கொடுத்துருது. அப்ப வேர் இருந்தாதான் பாடுகள் வரும் பொழுது நிலைத்திருக்க முடியும். என்ன வேறு? இயேசுவின் மேல இருக்கிற அன்புல ஒரு வைராக்கியம் இருக்கணும். என்ன வைராக்கியம்? என் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி நான் இயேசுப்பா விட்டு பின்வாக மாட்டேன். என் வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி, எதை இயேசுப்பா அனுமதிச்சாலும் சரி, என் நன்மைக்குத்தான் அனுமதிக்கிறார். அது வியாதியா இருக்கட்டும், பலவீனமாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்பத்தில் சில பிரச்சனையாக இருக்கட்டும், சில மனிதர்கள் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கட்டும், எனக்கு விரோதமாக சில பேர் எழும்பி போராடட்டும், எனக்கு பயம் கிடையாது, அதனால் நான் ஆண்டோடு பின்வாங்க மாட்டேன். ஏசப்பா எனக்கு எதை அனுமதித்தாலும் ஏன் நன்மைக்குத்தான். ஆகவே நான் அவரது அன்பு கூறுவதனால் அவரை ஏன்னு கேள்வி கேட்க மாட்டேன், அவரை முறுமுறுக்க மாட்டேன், அவரை விட்டு பின்வாங்க மாட்டேன். அல்லேலூயா. இந்த வைராக்கியங்கிற வேர் இருந்துச்சுன்னா எவ்வளோ பாடுகள் வந்தாலும் நாம் கர்த்தருக்காய் உறுதியாக நிற்போம், பாடுகளே ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. ஒரு வார்த்தையை வாசிங்களேன். யோபு 19:25-27 வாசிங்களேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு, இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு, நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் உள்ளேந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. நல்ல கவனிங்க, யோபு சொல்ற வார்த்தை என் மீட்பர் எப்பங்க சொல்றாரு? எப்போ சொல்கிறாரு? எல்லாமே நஷ்டமாயிடுச்சுங்க. பெரிய பணக்காரன் ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரனை மாறிட்டான். 10 பிள்ளைங்களுக்கு ஒன்றா அடக்காராதனை கட்டின பொண்டாட்டி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் அப்படின்னு சொன்னவ, எடே இன்னுமா கத்தரை தூசிக்காமல் இருக்கிற, இன்னுமா நம்பிக்கையாக இருக்கிற, தூசிச்சு சூசைட் பண்ணிக்க அப்படின்னு அவளும் போய் சொல்லிட்டு போயிட்டான். வேலைக்காரி எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. டோட்டல் ஜீரோ. யாரு? யோபு. நாம தான பண்ணியிருப்போம். சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஜோமன் என்ன பிரயோஜனம்? 7 உபவாசம், 21 உபவாசம், எவ்வளோ ஜோமன்? ஒன்று வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, எல்லாம் எனக்கு தோல்வி. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை முறுமுறுக்கிறதையும் புலம்புகிறதையும் பார்க்குறோம். நான் இவ்வளோ சர்ச்சுக்கு போய் என்ன பெரிய எவனையும் ஆசீர்வதிக்கிறாரு, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, இவ்வளோ காலம் ஜெபம் பண்ணுறேன் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலை, இவ்வளோ காலம் சபைக்கு போகிறேன் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரல, புலம்ப கிறிஸ்தவன் ஏராளம் உண்டு. ஆனால் யோபு பாருங்க, எல்லாம் இழந்து போய் நிர்கதியாக நிற்கிற சூழ்நிலையில் அவன் கத்தர் முறுமுறுக்கலை. சொல்கிற வார்த்தை என்னவான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இந்த தோல் முதலானவை அழுகி போன பின்பும். ஏன்னா அது ஒன்று தான் பாக்கி இருக்குது, அவற்றை எல்லாமே போயிடுச்சு. ஒன்னே ஒன்று தோல் அழுகிட்டு இருக்குது. இப்போ அதெல்லாம் அழுகி அழுகி புண்ணுலாம் வந்து அழுகி நாத்தம் எடுக்குது, நாயெல்லாம் வந்து நக்கிட்டு போகுது. யோபுக்கு பயங்கர வேதனை. அவர் சொல்ல, இந்த தோலெல்லாம் அழுகி போனால் கூட என் கண்ணால் அவர் என்ன செய்வேன் பார்ப்பேன். என்னுடைய உள்ளம் திரியவெல்லாம் ரொம்ப ஏங்கி சோர்ந்து போகிறேன். எதுக்கு தெரியுமா? எப்போ ஆசீர்வாதம் வரும்னு இல்லை, எப்போ என் மீட்பரை பார்ப்பேன். என் உள்ளமெல்லாம் ஒரே ஏக்கம், என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நான் ஏங்கலை, எப்போ வருவீங்க ஆண்டவரே, மீட்பரை எப்போ நான் பார்ப்பேன் என்று என் உள்ள ஏங்குது. ஏன் அப்படின்னா என் வாழ்க்கையில் எல்லாம் நஷ்டம்தான், அவர் அனுமதிக்காமல் என்ன செய்யலை வரல, அவர் அனுமதிச்சிருக்கிறாருன்னா ஏன் நன்மைக்கு தான், அதனால் அவர்கிட்ட ஏன் கேள்வி கேட்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் என் கர்த்தரை நேசிக்கிறேன். அல்லேலூயா. யோபு அந்த அன்பில் ஒரு வைராக்கியம் இருந்துச்சுங்க. சாத்தா நினச்சான், ஆண்டவர் போய் சொன்னான்,
அவன் சும்மாவாம நேசிக்கிறான். நீர் அவனுக்கு ஏராளமாய் தாராளமாய் கொடுத்துரு, கொஞ்சம் அவனுக்கு பிரச்சனை கொடுத்து பாரும், உம தூசிப்பான், அவன் அன்பட மாய்மாளம் அப்படின்னு சாத்தான் பெட் கட்டினான். யார்கிட்ட யார்கிட்ட பெட் கட்டுறான்? ஆனால் சொல்ல, ஏய் அவன் மாய்மாளம் நேசிக்கல, நீ என்ன அந்த விசுவாசி போல இருக்கு நினச்சிட்டியா? யோபுவ எந்த விசுவாசி போல? எந்த விசுவாசி போல? எங்கேயோ இருக்கிற விசுவாசி. கொடுத்தா சர்ச்சுக்கு வர்றது, கொடுக்கலினா சர்ச்சுக்கு போகாது. நல்லது நடந்தா கத்தருக்கு ஸ்தோத்திரம், கொஞ்சம் பிரச்சனையான ஒரே புலம்பல், எவனும் நல்லா இருக்கிறான், எனக்கு மட்டும் எதுவுமே இல்லை. அந்த விசுவாசி போல இல்லை யோபு அப்படின்னு கத்த சொல்றாரு. யோபு என்ன ஆனாலும் நேசிப்பான். சாத்தான் சொன்னான், கொஞ்சம் பிரச்சனை வரட்டும், தூசிப்பான். சாத்தான் பார்க்குறான், யோபு கத்தலை தூசிப்பான் தூசிப்பான் தூசிப்பான்னு. யோபு எல்லாம் இழந்த பின்பு சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. யோபு கிறிஸ்துவின் மேல இருக்கிற அன்பில் வைராக்கியமா இருந்தான், பாடுகள் அவனை இடரப்பண்ணவில்லை. அல்லேலூயா.